ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வல்லமையான வார்த்தைகளுக்கு நாம் செவி சாய்ப்போம். இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக சொல்லி நாமத்தார். 1வது சங்கீதம் 6வது வசனம் சத்தமாய் வாசிங்க. இந்த சங்கீதத்துல ஆண்டவர் ரெண்டு கூட்டத்தாரை நமக்கு அறிமுகம் பண்ணிக்கிறார். எல்லாத்துக்குமே தெரிந்ததுதான். ஐயா சொன்னாங்க, எத்தனையோ நாட்களுக்கு முன்பாகவே எங்களுக்கு இந்த வசனத்தை என்ன பண்ணிட்டேன், மனப்பாடம் பண்ணிட்டேன், ரொம்ப சந்தோஷம், வருஷங்களுக்கு முன்பதாக. அப்போ ஆண்டவர் இந்த 6 வசனங்களிலும் ரெண்டு கூட்டத்தாரை, உலகத்தில் வாழ்கிற ரெண்டு விதமான ஜனங்களை அவர் இந்த சங்கீதத்தில் அறிமுகம் பண்ணுகிறார். உண்டு யாரா? நீதிமான்கள்னா ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளைகள், அவருடைய வார்த்தையின்படியாக நடக்கிற பிள்ளைகள், அவரை நேசிக்கிற பிள்ளைகள் அப்படி என்கிற ஒரு சாராரும். அதற்கு எதிர்ப்பறமாக அடுத்த கூட்டத்தார் யாராம், ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத பிள்ளைகள், இல்லைதான் நன்மைகளை வெறுக்கிற பிள்ளைகள் என்று, நீதிமான்களுக்கு எதிரானவர்கள் என்று ரெண்டு கூட்டத்தாரை ஆண்டவர் அந்த இடத்துல நமக்கு அறிமுகம் பண்ணுகிறார். அந்த 6வது வசனம் இப்படியாக அது அந்த அதிகாரத்தில் முடிகிறது. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். அப்போ நாம் இந்த உலகத்துல எந்த நம்பிக்கையோடு வேதாகமத்தின் அடிப்படையிலே வாழ வேண்டும், வாழ்கிறோம், ஆண்டவரை நேசிக்கிற நாம், ஆண்டவரை விசுவாசிக்கிற நாம், ஆண்டவருடைய சிலுவையின் காட்சிகளை ஏற்றுக்கொள்கிற நாம், எந்த நம்பிக்கையோடு இந்த உலகத்திலே ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? என்ன நம்பிக்கைனா வேற ஒண்ணும் கிடையாது, புதிய ஏற்பாடு பிரஜாதிகளாகிய நமக்கு, யூதர்கள் அல்லாத நமக்கு கொடுத்த ஒரு இலவசமான ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மை விசுவாசிகளாக எண்டு நம்ம மாறினோமோ அன்றே நாம், இல்லது எண்டு நம் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றே ஆண்டவர் நமக்கு கொடுத்த பட்டம் என்ன? நீதிமான்கள். நீதிமான்கள், அதாவது இந்த உலகத்தில் நான் அப்பவுமே உங்கள்கிட்ட சொன்னேன், ஜெபத்தில் சொன்னேன், இந்த ஊரில் ஐயாவுக்கு இன்னைக்கு ஒரு 90 வயசு 60 வயசு 70 வயசு, நமக்கு 50 வயசு, இத்தனை ஆண்டுகள் நம்மெல்லாம் அவங்கவுங்க இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, யாராவது எத்தனை பேர் நம்மை நல்லவர்கள் என்று சொல்லுவாங்க? உங்களுடைய மனசாட்சியில கையை வச்சு சொல்லுங்க பார்ப்போம். முன்னால ஒண்ணு சொல்லுவாங்க, இங்க இருந்து 10 அடி முன்னால போயிட்டோம், நம்முடைய காதுகளுக்கு அந்த வார்த்தை கேட்காது என்று தெரிந்த உடனே நம்மை பத்தி என்ன பேசுவாங்க? ஆனா வேதம் சொல்லுது, நம்ம எந்த நிலையில இருந்தாலும் அவரை என்னைக்கு சொந்த இரட்சகராக, இயேசுவே என் பாவங்களெல்லாம் மன்னிங்க, இயேசுவே நீர் தான் உண்மையான ஆண்டவர், ஆண்டவரே நீர் என்னை பாவத்தை மன்னிப்பதற்காக உலகத்தில் வந்த தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லி என்னைக்கு நம்ம அவரை விசுவாசிக்கிறோமோ அன்னைக்கு பரலோகம், இந்த வேதாகமோ நம்மை உண்டாக்கின ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பட்டம் என்ன தெரியுமா? நீதிமான்கள். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகம் கொடுக்காது, உங்க அண்ணன் தம்பி கொடுக்க மாட்டாங்க, உங்களுடைய சொந்த பந்துகள் கொடுக்க மாட்டாங்க, உங்க கூட படிக்கிற பசங்க கொடுக்க மாட்டாங்க, இல்ல நம்ம கூட வேலை பார்க்கறவங்க கொடுக்க மாட்டாங்க. இத்தனை ஆண்டு காலமாக நம்ம வீட்டை சுற்றி இருக்கிறாங்களே, உங்களை நன்றாக தெரிந்தவர்கள், உங்க மூலமாக அநேக நன்மைகளை பெற்றவர்கள், அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனா நம்மை பாவி என்று தெரிந்திருந்தோம், ஆதாமனுடைய பரம்பரைன்னு தெரிந்திருந்தோம், அவரை என்னைக்கு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கே ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல ஒரு பட்ட பேர் என்னது? நீதிமான்கள். எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதை யாருமே இல்லைன்னு என்ன செய்ய முடியாது? மறுக்க முடியாது. அப்போ இந்த நாளிலே
எந்த விதமான யோசனைகள் மத்தியில் நீங்கள் வந்து உட்கார்ந்துருந்தாலும் இல்லது இவைகளின் மத்தியில் நீங்கள் கலங்கி போய் இல்லை சோர்ந்து போய் எனக்காக யாரும் இல்லையே இல்லை என்ன எல்லாமே சொல்லி சொல்ல ஆள் இல்லையும் சொல்லி உட்கார்ந்துருந்தா என்னெல்லாம் செஞ்சேன் எவ்வளவுக்கு காரியங்கள் சாதகமாக செய்து சொல்லி இருந்தாலும் அவைகளின் மத்தியில் என்னை அங்கீகரிப்பதற்கு யாருமே இல்லைன்னு சொல்லி வந்திருக்கீங்களா? உங்களை ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உங்களை ஆண்டவருடைய சிலுவையின் காட்சிகளை ஏற்றுக்கொண்ட நம்மை வேதாகமம் சாதாரணமாக அங்கீகரிக்கவில்லை, நீதிமான்களாக அங்கீகரிக்கிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் சரி நம்ம சொல்லிட்டோம், பரலோகம் நம்மளை அங்கீகரிக்கிறது, பரலோகம் நம்மை சும்மா அங்கீகரிக்கிறார் ஐயா, எந்த ஒரு காரியம் இல்லாமல் நம்மை நீதிமான்கள் அங்கீகரிக்கிறாரு. பரலோகம் எப்பொழுது நம்மை நீதிமான்களாக அங்கீகரிக்கிறது என்றால் என்னோடு இணைந்து வாசிங்க, ஏசாயா 53 அதிகாரம் அதுல 11 வசனம் வேகமா வாசிங்க. ஏசாயா 53:11 சுமந்து கொள்வார். அதாவது இந்த ஏசாயா 53 அதிகாரம் அவருடைய சிலுவையின் காட்சிகளை, அவருடைய பாடு மரணங்களை எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவர் எழுதி வைத்து விட்டார். அதுல போட்டுக்கார் பாருங்க, தம்மை பற்றும் அறிகிற அறிவினாலே அநேகரை அவர் என்ன பண்ணுவாரா, நீதிமான்கள் ஆக்குவார். என்ன அறிவு? அவருடைய சிலுவையின் காட்சிகளை பற்றின அறிவு, அவர் சொன்ன வார்த்தைகளின் மேல உள்ள அறிவு, அவரை விசுவாசிக்கிற விசுவாசத்தை குறித்ததான அறிவு. அந்த அறிவை யாரெல்லாம், ஆமா எனக்காகத்தான், எனக்காகத்தான் ஆண்டவர் உலகத்துல வந்தார், எனக்காகத்தான் அடிக்கப்பட்டார், எனக்காகத்தான் சிலுவையிலே அவர் சோபங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார்னு சொல்லி அவரை அறிகிற அறிவை நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ அத்தனை மனிதர்களையும் ஆண்டவர் நீதிமானாக மாற்றிவிட்டார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் அதுக்கு அடுத்த வசனம் போட்டிருக்கு, அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் என்ன பண்ணிட்டாரா, சுமந்து கொண்டார். நம்ம எப்பொழுது நீதிமான்களாக மாற்றப்பட்டோமோ அப்பொழுதே அவர் என்ன பண்ணிட்டாரா, நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய வியாதிகளை, நம்முடைய சோபங்களை எல்லாவற்றையுமே அவர் சிலுவையில் என்ன பண்ணிட்டார், சுமந்து கொண்டார் என்கிற அறிவு யாருக்கெல்லாம் வருகிறதோ, அந்த யோசனை யாருக்கெல்லாம் அதை ஆம் என்று ஏற்றுக்கொள்கிறோமோ அத்தனை நபர்களையும் அவர் வேதாகமத்தின் படியாக நீதிமான்களாக அவர் அங்கீகரித்து இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக எப்பொழுது நாம் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம் பாருங்க, கலாத்தியர் 3:8 அப்போ ஆண்டவர் எப்பொழுது நம்மை நீதிமான்களாக வேதத்தின்படியாக மாற்றுகிறாரா, விசுவாசத்தினாலே. எப்படி எல்லாம் சொல்லுங்க, எப்படி ஆகிறாரா, விசுவாசத்தினாலே. என்னைக்கு விசுவாசித்தோமோ அன்னைக்கு நம்ம யார் ஆயிட்டோம், விசுவாசிகள் ஆயிட்டோம், எல்லாருக்குமே தெரியும். அதனுடைய அடுத்த கட்டம் என்னைக்கு நம்ம விசுவாசிகள் ஆனோமோ அன்னைக்கு நம்மளால என்ன ஆயிட்டோம், நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். அப்போ ஆண்டவரை அறிகிற அறிவினாலே ஆக்கப்படுகிறோம், அடுத்ததாக அவரை விசுவாசிக்கிற விசுவாசத்தினாலே என்ன பண்றோம், நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக சொல்லுவோமா, எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீங்களோ உங்களோடு ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக பேசிக் கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் உள்ளத்துல வேற ஏதாவது எண்ணங்களோடு இருப்பீர்கள் என்றால்
அவருடைய சிலுவையை குறித்து அவருடைய வார்த்தைகளை குறித்து அறிகிற அறிவினாலே ஆண்டவர் உங்களை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறாரா? அவருடைய சிலுவையின் காரியங்களை அறிகிற விசுவாசத்தினாலேயும் உங்களை என்ன பண்ணிட்டாரா? நீதிமான்களாக மாற்றி இருக்கிறாரா? அடுத்ததாக வாசிங்க, ரோமர் 3:20 பாசிங்க. எப்படி நாம் எல்லாம் அந்த நிலைமையை அடைந்தோம், எப்படி நாம் எல்லாம் அந்த பட்டத்தை வாங்கி கொண்டோம் என்று போட்டிருக்கு. இல்லை, அப்போ சட்டங்களினாலே கிரியையினாலே இல்லைனா சடங்காச்சரங்களினாலே நாம் என்ன பண்ண முடியாது? நீதிமானாக முடியாது. பாரம்பரியத்தினாலே இல்லது நான் இதை செஞ்சேன், நான் அதை செஞ்சேன், அப்படி பண்ணின, இப்படி பண்ணின, நான் உலகத்தினுடைய வழக்கத்தின்படியாக நல்லவன் என்கிறதுனாலே ஆண்டவருடைய நீதிமான் என்கிற பட்டத்தை நம்ம என்ன செய்ய முடியாது? வாங்கிக் கொள்ள முடியாது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நியாய பிரமாணத்தினாலே மோசே நமக்கு கொடுத்த, அதாவது மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த அந்த நியாய பிரமாணம் என்ன செய்ய முடியாதா? ஒரு மனிதனை நீதிமானாக மாற்ற முடியாது. அப்படித்தானே, அப்படித்தானே போட்டிருக்கு. அப்போ நம்மளுடைய கிரியைகளினால் நான் அதை செஞ்சேன், எங்களுடைய முன்னோர்கள்லாம் அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, அதை கொடுத்தேன், பாரம்பரியத்தை நான் கடைப்பிடிச்சிக்கிட்டே வாரேன், இத்தனை நாட்கள் நான் இதை செஞ்சுக்கிட்டே வாரேன், என்னுடைய சடங்காச்சாரங்கள், என்னுடைய பாரம்பரியம், என்னுடைய காரியங்களினாலே, நம்முடைய சுய பலத்தினாலே, சுய ஞானத்தினாலே ஆண்டவருடைய நீதிமான் என்கிற பட்டத்தை நம்ம என்ன செய்ய முடியாது? வாங்க முடியாது. எப்படித்தான் வாங்க முடியும்? அவரை அறிகிற அறிவினாலே, சிலுவையினுடைய விசுவாசத்தினாலே மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? நீதிமான்களாக நாம் மாற முடியும். அடுத்ததாக ரோமர்ல 3:24 வாசிங்க. எல்லாரும் அலையில சொல்லுவோமா? எல்லா அலையிலும் சொல்லுவோமா? இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற கேட்கிற உங்கள் எல்லாத்துக்கும் வேதாகமோ, இதுவரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்களோ, போனதுலாம் போகட்டும், இன்று முதல் வேதாகமோ ஆண்டவர் அவருடைய ராஜ்யம் உங்களை இலவசமாக, உங்களுடைய முயற்சிகள் ஒண்ணுமே இல்லாம, நான் செஞ்சேன், நான் பேசினேன், நான் கொடுத்தேன், இல்லது என்னுடைய காரியங்கள் சொல்லி நம்மளுடைய முயற்சிகள் எதுவுமே இல்லாம, அவருடைய கிருபையினால, கிருபை என்பது என்னது? தகுதி இல்லாத ஒருவனுக்கு ஆண்டவரால, தகுதியுடைய ஆண்டவரால இலவசமாய் கொடுக்கப்படுவது. அப்படிப்பட்ட இலவசமாய் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்துருக்கார் ஐயா? நீதிமான் என்கிற பட்டத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் இன்னைக்கு பார்க்கலாம், இந்த உலகத்துல எத்தனையோ நபர்கள், எத்தனையோ பெரிய பெரிய நிலையில உள்ளவங்கலாம் இந்த மாதிரி பட்டங்களை வாங்குவதற்கு என்ன பண்றாங்க? ஆசைப்படுறாங்க. அதை கொடுத்து, இதை கொடுத்து, அப்படி பண்ணி, இப்படி பண்ணி ஆசைப்படுறாங்க. ஆனா நமக்கோ, ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளாகிய நமக்கோ, எனக்கோ, உங்களுக்கோ, நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லாத்துக்கும் ஆண்டவர் யாரெல்லாம் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்றாங்களோ அத்துணை நபர்களுக்கும் அவர் என்ன பண்றாரா? எந்த விதமான நிபந்தனை இல்லாம, ஒரே நிபந்தனை என்னன்னா அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய சிலுவையின் காட்சிகளை அங்கீகரிக்க வேண்டும், அவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளின் மேல் நம்ம நம்பிக்கையை வைத்தோம் என்றால் இலவச பட்டமாகிய நீதிமான் என்கிற பட்டத்தை இந்த வார்த்தையின்படியாக ரோமருடைய புத்தகம் 3:10
24வது வார்த்தையின் படியாக எல்லாத்துக்கும் நீதிமான்கள் பட்டத்தை இலவசமா கொடுத்தார். ஐயா எல்லாரும் சொல்லுவோமா, எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏன்னா இந்த பட்டத்தை உலகத்தால் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது, அதை வாங்கவும் முடியாது. இதை வேதாகமோ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறது. இதை இந்த உலகத்தால பார்க்க முடியுமா, இந்த பட்டத்தை பார்க்க முடியுமாமா, பார்க்க முடியுமா ஐயா, பார்க்க முடியுமாமா? முடியாது. ஏன் பார்க்க முடியாது, ஏமரத பார்க்க முடியாது, ஏஜா பார்க்க முடியாது. நான் என்னைய கேட்குறேன், ஏன் பார்க்க முடியாது? படிக்கிற படிப்பை பார்க்கலாம், அவர் வாங்கின டாக்டரேட்டை பார்க்க முடியும், அவர் செஞ்ச காரியத்தை, அவர் இவ்வளோ கொடுத்தார் அவ்வளோ கொடுத்தார் அதெல்லாம் ஒன்று பார்க்க. ஆனால் இந்த இலவசமான பட்டத்தை உலகத்தால் பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது? ஆண்டவுடைய வார்த்தை என்கிற அந்த கண்ணாடி இருந்தாலும் அந்த பட்டத்தை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். எல்லா அலையிலையும் சொல்லுவோமா, எல்லா அலையிலையும் சொல்லுவோமா? இப்போ என் கையை எடுத்தீங்கன்னா சாதாரண பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, நல்ல அழகாக சுத்தமாக இருக்கும். ஆனால் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா, ஆய்வகத்தில் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குது, எத்தனையோ கிருமிகள் குட்டி கொண்டு இருக்கும். அப்படி தானே ஐயா? ஆனால் அதே போலத்தான் பெருங்கண்களாலே பார்க்க முடியாது, உலகத்துடைய ஞானத்தினால் இந்த பட்டத்தை புரிந்து கொள்ள முடியாது. யார் சொன்னாலும் ஐயா அவரை பற்றி எங்களுக்கு தெரியாதா ஐயா, அவர் என் கூட தானே இருக்காரு, ஆ அவரை போய் நீங்கள் நீதிமான்னு சொல்லிக்கிட்டு, ஆ அப்படி சொல்லிக்கிட்டு நான் சொன்னால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. வேதாகமும் சொல்லுது அதை யாரும் மறுக்க முடியாது இயேசுவின் நாமத்தினால. அப்போ அந்த பட்டத்தை ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும் அதை போட்டுக்கொள்ள முடியும், அதை சொல்ல முடியும், அதை உணர்ந்து கொள்ள முடியும், அதற்காக நாம் சந்தோஷப்பட முடியும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லா நிலையிலும் சொல்லுவோமா, நிலையிலும் சொல்லுவோமா? இங்கே உட்கார்ந்துருக்கிற நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லாரும் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட எல்லாருமே யார் தான், நீதிமான்கள். அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமே என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஏன்னா அந்த பட்டம் இருந்தாதான் அந்த தகுதி என்பதை நாம் ஏற்று, நம்மளுடைய நமக்கு ஆண்டவர் இலவசமாக கொடுத்த தகுதியை நாம் ஏற்றுக்கொண்டாதான் அடுத்த கட்டத்துக்குள்ளதாக, அடுத்த ஆசீர்வாதத்துக்குள்ளதாக, அடுத்த படிக்குள்ளதாக நாம் செல்ல முடியும். அதனால தான் போட்டிருக்க சங்கீதம் 1:6 கர்த்தர் வழியை அறிந்திருக்கிறார். நீங்க ரட்சிக்கப்பட்ட பின்னாலையும் ஆண்டவருடைய பந்தியில கலந்து கொண்ட பின்னாலையும் ஆண்டவருக்காக ஒரு ஒரு மாறுபட்ட வாழ்க்கை வாழ்வேன் அறிக்கை பண்ணின வாக்கு கொடுத்த வாழ்க்கைக்கு பின்னாலையும் அந்த ஆண்டவருக்கும் நமக்கும் அவருடைய கிருபைக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாத வாழ்க்கையை நாம் வாழ்வோம் என்றால் ஆண்டவரால் நமக்கு அற்புதங்களை செய்ய முடியும் என்பது கொஞ்சம் சந்தேகம் தான் இயேசுவின் நாமத்தினால. அதனால தான் போட்டிருக்கு, கர்த்த நீதிமான்கள் வழியை அறிந்திருக்கிறார். உங்களுடைய வழி அறியப்பட்ட வழியாக இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் நமக்கு கொடுத்த பட்டத்தை அப்பப்ப என்ன பண்ணணும் பிரதர், ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. சரிதானமா, நான் சாதாரண ஆள் கிடையாது, நான் யார் ஐயா, நீதிமா. நான் வந்து உலகம் நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லாத கிடையாது, வேதாகமம் கொடுத்த பட்டம் என் பேருக்கு பின்னால ஆண்டவர் எனக்காக எழுதி வைத்தது, நான் யாரு, நீதிமான். அப்போ என் வழியை யார் அறிஞ்சிருக்கிறார், ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். எல்லாரும் அதைகிட்ட சொல்லுவோமா, அதனை தொடர்ந்து ஒரு ஆசீர்வாதத்தை பாருங்க. நீதிமொழிகள் 10:24 சத்தமா வாசிங்க. இப்பந்தான் நம்மளுடைய சூழ்நிலைகளுக்கு இப்போதான் நம்மளுடைய, இப்போ நம்ம எல்லாரும் வந்து உட்கார்ந்துருக்கோம்ல, நான் வந்து நிற்கிறேன்ல இந்த நிகழ்ச்சியின் மூலமாக, எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தைகளை பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்காக சொல்லப்படுகிற காரியம் என்னன்னா, நீதிமான்கள் அவசியமா விரும்புகிற காரியம் அவனுக்கு
கொடுக்கப்படும். எல்லாரும் சொல்லுவோமா ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.